हेलो एवरी वन, वेलकम बैक टू माय चैनल मलाला अमीर्स किचन। इनके वंदे हैदराबादी दम बिरयानी एपड़ी सेयलान पाकला। मटन वंदे नल्ला वॉश पनी एड़त्तुकोंगा। और प्रेशर कुकर ला मटन आड़ पन्नोंने कर्ड पोड़ूंगा। 2 टेबलस्पून ऑफ चिल्ली पाउडर ऐड पनी कोंगा। अपरं 1 टेबलस्पून गरम मसाला, कोत्तमल्ली पुदीना उंगल केवलो वेनमु पोट्टुकलाम। अपरं ग्रीन चिल्लीस ऐड पनी कोंगा। पट्टा लवंगा मेलक्का एल्लामे ऐड पनी कोंगा। एल्लामे ऐड पनी नम्ब फ्राई पन्ना ऑनियन इदला ऐड पन्नु। ऑनियन फ्राई पनी रुकरदु ऐड पनी रुंगा। ऐड पनीटु इदला साल्ट एवलो साल्ट वेनमु ऐड पनी कोंगा। अपरं जिंजर गार्लिक पेस्ट नम्बलुक्कु 1/2 kg ஆஃப் மட்டனுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா மசாலாவும் நல்லா mix பண்ணி விடுங்க. லாஸ்ட்ல தான் நம்ம வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணணும். நல்லா mix பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் லைட்டாக mix பண்ணி விட்டுடலாம். mix பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு கர்டில் இந்த தக்காளியிலே கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் ஒரே ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இப்போ ப்ரெஷர் குக்கரில் வச்சுருங்க. இது வந்து 70% குக் ஆனால் போதும், இது ரொம்ப குக் ஆகக்கூடாது. ஏன்னா மீதி இருக்க 30% நம்மளுக்கு தம்லேயே குக் ஆகணும். ஸோ 70% மட்டும் மட்டன் குக் ஆகணும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வந்து தண்ணி அதோட எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிடுங்க. அதில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா பாயில் ஆகணும். நல்லா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து ரைஸ் ஆட் பண்ணிடுங்க. ஒரு 1/2 hour முன்னாடியே நீங்கள் ரைஸ் வந்து சோக் பண்ணி வச்சுருங்க. இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம குக் பண்ணுறோம். ஸோ வந்து தண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிடுங்க. இதில் அந்த ரைஸும் வந்து 70% குக் ஆனால் போதும். மீதி 30% வந்து மட்டனும் ரைஸோடு சேர்த்து தம்மில் தான் குக் ஆகணும். கொஞ்சம் பெருசாக ப்ராடாக இருக்க பாத்திரத்தில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிடுங்க அந்த தண்ணியோடு. அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ், அந்த 70% ரைஸ் ரொம்ப குக் ஆகிடக்கூடாது, ஆனால் நம்மளுக்கு பிரியாணி நல்லா இருக்காது. அந்த ரைஸும் ஆட் பண்ணிடுங்க. இப்போது மீதி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனும் அதுலேயே ஆட் பண்ணிடுங்க. ஆனியனும் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து ghee, நம்மளுக்கு எவ்வளோ ghee வேணுமோ ghee நல்லா ரை ghee-யும் அதுலேயே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஃபுட் கலர் இதில் போடுறேன். அப்போ தான் அந்த லேயர் லேயராக வரக்குள்ளே அந்த ஆரஞ்சு ஒயிட் அந்த கலர் வரும். ஸோ நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். லிட்டை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆரே வெளியில் வரக்கூடாது. அப்போ தான் நம்மளோட ரைஸும் அந்த மட்டனும் நல்லா குக் ஆகி இருக்கும். 20 minutes அப்படியே விட்டுருங்க, ஓப்பன் பண்ணக்கூடாது. நடுவில் பாருங்கள், 20 minutes கழித்து நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எம்மியாக இருக்குது பார்க்கக்குள்ளேயே. சூப்பராக இருக்குது நம்மளோட பிரியாணி, மட்டன் பிரியாணி. மெயின் திங் என்னென்னா லோ ஃப்ளேமில் வைக்கணும் 20 minutes. ரைஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா அப்படியே அழகாக வந்திருக்கு, உடையாமல். பீசஸும் நல்லா குக் ஆகிருக்கு. வீடு ஃபுல்லாக அப்படியே பிரியாணி ஸ்மெல்லாக இருக்கும். நீ ஒரு நாள் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாம். இதுக்கு ஆனியன் ரைட்டாவும் தால்ச்சாவும் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். எம்மியாக எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.